ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெல்டா மாம் சேனல். இன்றைக்கி ஔவையார் விரதம், அதை பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஔவையார் விரதம், உங்களுக்கு இந்த நேம் என்னென்னா புதுசாக இருக்கலாம், ஆனால் இது நம்ம ஊர்களில் நிறைய இடங்களில் இதை வந்து வழிபட்டுட்டு தான் வராங்க. ஒரு பெண்களுக்கான மிக மிக ரகசியமான ஒரு விரதம் இது. பெண்கள் மட்டுமே இதை ஃபாலோ பண்ணுவாங்க. செவ்வாய் பிள்ளையார்னு சொல்லுவாங்க இதை. நம்ம ஊர்களில் வந்து இதை செவ்வாய் பிள்ளையார்ன்னு தான் சொல்கிறோம். செவ்வாய் பிள்ளையார்னு சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும். இது வந்து நைட்டு 11 மணிக்கு மேலே தான் இந்த பூஜையை ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சுட்டு இது வந்து ஆண்களுக்கு இந்த விஷயம், இந்த இதில் வந்து இப்போ ஆண்களோட பார்ட்டிசிபேஷன் எதுவுமே கிடையாது. அவங்க வந்து இதில் வந்து கலந்துக்கக்கூடாது. மோஸ்ட்லி இதில் செய்கிற இதுக்கு வந்து பிள்ளையாருக்கு வந்து கொழுக்கட்டை செஞ்சு இதுக்கு சாமி கும்பிடுவாங்க. இந்த கொழுக்கட்டையை ஆண்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. பட் இதெல்லாம் இப்போ நாளடைவில் மாறிடுச்சு. இப்போல்லாம் வந்து ஆண்களுக்கு கொடுக்குறாங்க. பட் இது வந்து அந்த காலத்தில் வந்து இந்த ஸ்டோரியை வந்து இது வந்து ஒரு கதை. ஔவையார் வந்து ஒருத்தங்களுக்கு, ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த வழிமுறை செஞ்சு வழிபடு, அப்போ தான் உன்னோட உன் வீட்டு கஷ்டம் தீரும்னு சொன்னதுனால தான் இந்த வழிபாடை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஸ்டோரியை கூட ஆண்களுக்கு சொல்ல மாட்டாங்களாம். அந்த ஸ்டோரியை கூட பெண்களோட காதுக்குள்ளே தான் சொல்லி வழிபட்டிருக்காங்க. இதை பழங்காலத்துலலாம் அது அப்படியே தொண்டு தொட்டு வழிபட்டு வர்றவங்க இப்போயும் அதை நாங்கள் இப்போ வழிபட்டுட்டு இருக்கோம். இதை வந்து என்ன செய்வாங்கன்னா, இந்த கொழுக்கட்டை செய்யும் பொழுது வந்து அந்த காலத்தில் இந்த கொழுக்கட்டைக்கான நெல்லை குத்தும் பொழுது கூட நைட்டு அவங்க அந்த குத்துற சவுண்டு உழக்க போட்டு மாறி மாறி குத்துவாங்களாம் லேடிஸ். அப்போ அந்த குத்தும்போது அந்த சவுண்டு கூட ஆண்களுக்கு கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு க்ளோஸ்டு ஏரியாவில் வச்சு தான் இந்த வேலை செய்வாங்களாம். கொழுக்கட்டை செஞ்சு நைட்டு 11 மணிக்கு எல்லாமே செஞ்சுட்டு காலையில், விடிய காலையில் ஆண்களை எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே 5:30 அந்த வைகரை பொழுதுலேயே எல்லாத்தையுமே வந்து மீதி இருக்க அந்த பூஜைக்கான பொருட்கள் எல்லாத்தையும் வெளியில் விட்டுருவாங்களாம், ஆற்றுல கொண்டு போய் விட்டுருவாங்களாம். இதுக்கு வந்து நம்ம அரிசியை ஊற வச்சுட்டு நல்லா ட்ரை பண்ணி மிக்சியில் விட்டு அடிச்சுட்டு நல்லா ஃபைன் பவுடராகவும் இல்லாமல் ஒரு கிரானல்ஸ் உள்ள மாதிரி எடுத்துட்டு அதே மாவாலேயே நம்ம திட்டாணி போடுவாங்க பொங்கலுக்கு. அந்த மெத்தடில் பொங்கல் வச்சு கோலம் போட்டு அதில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு விளக்கு ஏற்றி வச்சு புளியன் தலையும் புங்க மரத்து இலையும் வச்சு சாமி கும்பிடுவாங்க. அதை வச்சுட்டு இந்த அரிசியெல்லாம் மேலே வச்சு ஃபஸ்ட்டு தேங்காய் உடைச்சி வழிபட்டுட்டு தான் கொழுக்கட்டையே செய்ய ஆரம்பிப்பாங்க. இப்போ பார்க்குறீங்கல்ல, இது வந்து இந்த சேமக்குளம்னு சொல்லுவாங்க, அந்த பெரிய தட்டை மாதிரி உள்ளது, நல்லா அதிகமான மாவில் வச்சு சாமி கும்பிடணும், அது வேகாமல் இருக்கக்கூடாதும்பாங்க. அதனால் அதையும் ஒரு அகல் விளக்கு ஃபஸ்ட்டு செய்வாங்க. அந்த அகல் விளக்கையும் ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுட்டு, ஏன்னா அது ரொம்ப தடிமனாக இருக்குங்கிறதுனால வேக வச்சுட்டு, அதுக்கப்புறம் கம்மியான சின்ன சின்ன வடிவங்களில் செஞ்ச பல வடிவங்களில் கொழுக்கட்டை செய்வாங்க. அதை அதில் வச்சு அவிச்சு நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். இது நாங்கள் செய்யும்பொழுது எப்போவுமே லேடிஸ் வந்து ஒரு நாள் தனியாக சிங்கிளாக, இப்போ நம்ம வீட்டில் நம்ம செய்கிறோன்னா நம்ம மட்டும் இது செய்கிறது அவ்வளவு சிறப்பு இல்லை. பட் இப்போ தனியாக செய்கிறாங்க. ஒரு 4 லேடிஸ் 5 லேடிஸ் சேர்ந்து இதை வழிபடுவாங்க நைட்டில். அந்த அரிசி குத்த வைக்கிறது, அந்த மாதிரி குத்தி எல்லாமே சேர்ந்து செஞ்சு அவங்களுக்கு அவங்கவுங்க வீடுகளுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவாங்க. ரொம்ப ரகசியமான வழிபாடு. இது எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, ஔவையார் வந்து ஊர் ஊராக ஒரு யாசகம் கேட்டு வரும்பொழுது ஒரு வீட்டில் வந்து யாசகம் கேட்டிருக்காங்க. அந்த வீட்டில் வந்து அந்த அம்மா வந்து ஒரு பொண்ணு மட்டும் இருந்திருக்கா, ஒரு திருமணம் ஆகாத ஒரு பொண்ணு இருந்திருக்கா. அவள் வந்து ரொம்ப வறுமையில் இருந்திருக்கா. அவள் வந்து தேமி தேமி அழுதுருக்கா. அதாவது ஔவையாரை வந்து ஃபேஸ் பண்ண முடியாமல் வெளியில் வராமல் கதவுக்கு பின்புறம் நின்று அழுதுருக்கா. ஏன்ப்பா அழுகிற அப்படின்னு கூப்பிட்டு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நீ வந்து யாசகம் கேட்குறீங்க, ஔவையார் பிராட்டியே வந்திருக்கீங்க, என் கிட்டே கொடுக்க எதுவுமே இல்லை, என்னோடய குடும்பம் ரொம்ப வறுமையில் இருக்குது, எனக்கு 7 அண்ணன் எல்லாருமே வேலைக்கு போய் எனக்கு ஒவ்வொரு கோட்டை நெல், அப்போ வந்து அதோட அந்த அளவு முறை வந்து கோட்டைன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு கோட்டையும் நெல் கொண்டு வர்றாங்க. அந்த நெல்லை நான் குத்தி எடுத்தாலும் 1 படி அரிசி தான் காணுது, அதில் வெறும் பதறுகள், கற்காயின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பதறுகள் தான் அதிகமாக இருக்குது, எனக்கு நெல் கிடைக்கல, என் குடும்பத்துக்கு பசியாத்திரத்துக்கான உணவு எனக்கு கிடைக்கலன்னு சொல்லியிருக்கா. அதனால் நான் உடையே என்கிட்ட வந்து நான் அரையாடை தான் உடுத்தியிருக்கேன், நான் வந்து உடையே நல்லா கிழிஞ்ச உடையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருக்கா. அப்போ சொன்னோட கஷ்டம் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், அதை நீ ஃபாலோ பண்ணுவோம். இவங்க வந்து இந்த பொண்ணு வந்து யாதான் ஔவையார்ட்டே அப்படின்னு இந்த மாதிரி ஊரை வச்சு கொழுக்கட்டை செய்யலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுற மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு பண்ணி வழிபடு. ஏறு பொழுதுல நெல்லை காய வச்சு இறங்கு பொழுதுல குத்தி
கொழுக்கட்டை நைட்டு செஞ்சு செய்யலாம் அப்படின்னு வழிபட ரெடி பண்ணுற டைமில் நெருப்பு அடுப்பு பற்ற வைக்க நெருப்பு இல்லையா, நெருப்பு தேடி அலைஞ்சிருக்கா, எங்கே நெருப்பே கிடைக்கலையே அப்படின்னு சுற்றும் பொழுது ஊர் எங்கும் சுற்றி பார்த்துருக்கா. நைட் டைம் ஒரு வயதுக்கு வந்த பெண் வந்து எங்கும் சுற்றும் பொழுது ரொம்ப மன வருத்தத்தில் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு தூரத்தில் இருந்த ஒரு புளிய மரத்தில் ஏறியிருக்கா. பக்கத்துலேயே இருந்த புங்க மரத்தில் ஒரு காலையும் வச்சு சப்போர்ட்டுக்கு அந்த காலை இங்கே வச்சு உயரத்தில் ஏறி நின்று பார்த்தோன்னா நெருப்பு எங்கேயாவது ஊரில் தெரியுதான்னு தேடி பார்க்கும்பொழுது தூரத்தில் ஒரு ஒளி தெரிஞ்சிருக்கு, நெருப்போட ஒளி. ஓகே போய் நெருப்பு எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு போயிருக்கா. போகும்போது போய் அந்த இடத்த ரீச் பண்ணி போயும் பார்த்தா அந்த இடத்து அது வந்து ஒரு சுடுகாட்டில் ஒரு பிணம் இறஞ்சிட்டு இருந்த அந்த நெருப்பான். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அந்த விரதத்தை முடிக்கணும், நம்மளோட கஷ்டம் தீரணும்னு சொல்லிட்டு போய் நெருப்பு எடுத்துக்கும் பொழுது வெட்டியான் வந்து மறைச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் நான் செய்யணும், நான் வழிபடணும், எனக்கு நெருப்பு கொடுங்கன்னா ஓகே நான் நெருப்பு தரேன், எனக்காகவும் சேர்த்து நீ வழிபடு அப்படின்னு சொன்னோன்னே அந்த அம்மா நெருப்பு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்திருக்கு. வந்து பார்த்தா அடுப்பில் வந்து பூனை படுத்திருந்துச்சான். ஏன்னா அந்த வீட்டில் வந்து அந்தளவுக்கு ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை இல்லாததுனால அடுப்பு பற்ற வைக்காததுனால பூனை படுத்திருந்துருக்கு. அந்த பூனையை விரட்டி விட்டுட்டு கொழுக்கட்டை செஞ்சுருக்கா. இப்போ கொழுக்கட்டை செய்யும் போது நினச்சிருக்கா, நம்மளுக்காக வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த நெருப்பு கிடைக்கிறதுக்கு இந்த புளிய மரம் புங்க மரம்லாம் நமக்கு உதவி புரிஞ்சிருக்கு, எல்லாரையும் நினச்சி இந்த பொண்ணு இந்த கொழுக்கட்டையை செஞ்சுருக்கு. நமக்கு இந்த விரதத்தை வழிபடுறதுக்கு இந்த விரதத்தை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த எல்லாரையுமே நினச்சி இந்த கொழுக்கட்டையை செஞ்சுருக்கா. அதனால தான் அந்த கொழுக்கட்டை செய்யும் பொழுது ஃபஸ்ட்டு வந்து இந்த விளக்கு செய்வாங்க. விளக்கை ஒளியை அவள் பற்ற வச்சுருக்கா ஃபஸ்ட்டு. அந்த விளக்கை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கவட்டை மரம், ஏன்னா அந்த ரெண்டு புளிய மரம் பொங்க மரத்தில் கவட்டை காலில் தான் கால் வச்சு பார்த்துருக்கா. அதனால் கவட்டை வடிவத்தில் ஒரு கொழுக்கட்டை, பிணம் ஒன்று, பாடை கட்டி அது பாடை டைப்பில் ஒன்று செஞ்சு அது மேலே பிணம் படுத்துருக்க மாதிரி ஒன்று, வெட்டியான் மாதிரி ஒன்று, பிறகு வந்து பொறி கூடைன்னு சொல்லுவாங்க, அதாவது இறந்து ரெண்டாவது நாள் வந்து சுடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான பொறி கூடை, அந்த பிணத்துக்கான அந்த ஒரு ப்ரொசீஜரில் வரக்கூடாது அது. ப்ளஸ் வந்து அந்த ஏழு அண்ணன் தம்பிகள் அவங்களுக்கு வந்து நான் கூட வீடியோவில் காட்டியிருந்தேன், அவங்களுக்கு வந்து ஒரு ஏழு இலை டைப்பில் ஒன்று செஞ்சு அதுக்கு சாப்பாடு வைக்கிற மாதிரி நம்ம நினச்சி செய்யணும். நம்மளை அந்த விஷயங்கள் எல்லாம் அது எந்த வடிவத்தில் வருதோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வடிவத்தில் வரும். மெயின் வந்து இந்த கொழுக்கட்டைக்கு உப்பு சேர்க்க மாட்டாங்க, தேங்காய், அந்த தேங்காய் உடைத்த தண்ணி, நார்மல் தண்ணி, இந்த பச்சரிசி, இவ்வளவு தான். இதில் வேறு எதுவுமே சேர்க்க மாட்டாங்க, வேறு எந்த பொருளுமே இதில் ஆட் பண்ண மாட்டாங்க. அதில் செய்யும் பொழுது வந்து பிணம், பாடை, விறகு, ராட்டி, இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி வழிபட்டதுக்கு அப்புறம் அவங்க வீட்டோட செல்வ நிலைகளையும் கொழுக்கட்டையாக செஞ்சு வழிபட்டு எல்லாருமே நல்ல ஒரு பொசிஷன் செஞ்சுட்டு இந்த பொண்ணு ஒரு மரம் புளிய மரம் நிலையான ஒரு வாழ்வியா இருந்துச்சு. அதோட இலைகளையும் வந்து கல்யாணம் வச்சு வலிச்சு இந்த அண்ணன்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சான். இந்த பொண்ணு ஏழு அண்ணன்களோட ஒய்ஃபு அண்ணிகளை கூப்பிட்டு, நீ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, நான் இந்த மாதிரி ஒரு வழிபாடு பண்ணினேன், இதை செவ்வாய்க்கிழமையில் தை மாதம் மாசி மாதம் ஆடி மாதம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் சொல்லுங்கள். ஒரு அது வந்து ஒரு பழமொழியாகவே சொல்லுவாங்க, தகுந்தது தை, மறந்தது மாசி, அசந்தது ஆடின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் இந்த மூணு மாதத்துலேயும் செவ்வாய்க்கிழமையில் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அன்னிகளும் செஞ்சுருக்காங்க. செஞ்சுட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதை வந்து இந்த கொழுக்கட்டை இவங்க எல்லாருமே ஒரு செல்வ நிலையிலேருந்து வந்த பெண்மணிகள், இந்த அண்ணனோட ஒய்ஃப் எல்லாம் இதை சாப்பிட்டு பார்த்துருக்காங்க. உப்பு இல்லாமல் இருந்ததுக்கு அவங்க சொன்னாங்களாம், நாங்கள் கற்பூரம் சாப்பிட்ட வாய்க்கு இந்த உப்பு இல்லாததை நாங்கள் எப்படி சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு இந்த பொருளை தூக்கி போட்டாங்க. இந்த பொருளை வந்து பழைய துணிகளோடு போட்டுட்டாங்களாம். இந்த பழைய துணிகள் வண்ணான் வீட்டுக்கு வந்து வெளுக்கிறதுக்காக பழைய துணிகள் வண்ணான் வீட்டுக்கு போனதோடு இந்த கொழுக்கட்டையும் வண்ணான் வீட்டுக்கு போயிடுச்சான். அதனால் இந்த இவங்க இந்த அன்னிகளோட வாழ்க்கை முறையில் இருந்த அந்த செல்வ நிலை எல்லாம் குறைஞ்சிருச்சா. அந்த வண்ணான் வீட்டு யார் அந்த வண்ணாத்தி வந்து எடுத்துகிட்டு போனாங்களோ அவங்க வீட்டில் நல்ல செல்வ நிலை, அவங்களுக்கு நல்லா உயர்ந்துருச்சான். இவங்க இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமானதுக்கப்புறம் மறுநா ஒரு டைம் அந்த பொண்ணு வரும்பொழுது கேட்கும்பொழுது, ஏன் இந்த மாதிரி விஷயத்தை நான் சொன்னேனே, ஏன் நீங்கள் செய்யலை, நம்ம குடும்பம் ரொம்ப கஷ்டத்தில் இருந்துச்சு, நான் இந்த மாதிரி செஞ்சதுனால தான் நம்மளோட நிலை மாறுனுச்சு, நீங்கள் ஏன் இந்த விஷயத்தை விட்டிங்கன்னதுக்கு நாங்கள் எங்களுக்கு உப்பு இல்லாத கொழுக்கட்டையை சாப்பிட பிடிக்கலை, அதனால் நாங்கள் இதை தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னோன்னா தப்புன்னு சொல்லிட்டு மறுபடி விஷயங்களை இதே விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னோன்னா அப்புறம் அந்த கஸ்டம்ஸ் அவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பண்ணினதுனால அவங்களோட லைஃப் நல்ல ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. அதனால் இந்த கொழுக்கட்டை செஞ்சு இந்த கஸ்டம்ஸ் ஃபாலோ பண்ணுற ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மெத்தடில் சொல்லுவாங்க. இந்த ஸ்டோரியையே வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. இந்த ஸ்டோரியில் கண்டென்ட் இதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு நமக்கு கேள்விப்படும்போது நாங்கள் இந்த விஷயத்தை இந்த மெத்தடில் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், இது ரொம்ப சிறப்பான ஒரு
செல்வ நிலைக்கு மட்டும் இல்லை, இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணும் பொழுது நல்ல ஒரு நல்ல அமைதியான லைஃபு, ஒரு நோய் நொடி இல்லாத ஒரு ஒரு லைஃப் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பெரியவங்க இந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. தொடர்ந்து இதை செய்யுங்க, நம்மளோட அடுத்த தலைமுறைகளுக்கும் இதை செய்கிறது நல்லது. சொல்லி அவங்களையும் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ண சொல்லணும். எங்கள் ஊர்களில் வந்து சில பேர் வந்து இதை தண்ணியில் வெறும் ஆவியில் வச்சு அவிக்காமல் தண்ணியில் வச்சு அவிப்பாங்க, தண்ணியில் நேரடியாக வேக வச்சு அப்படியே படைப்பாங்க. இது அந்த புளிய மரம் புளியந்தலை பொங்கந்தலை இது எல்லாத்தையும் மறுநாள் காலையில் ஆண்களுக்கு தெரியாமல் நம்ம அதை கொண்டு போய் நம்ம ஆற்றுல விட்டுறணும். வெத்தலை பாக்கு ஒரு ரூபா காயின் இதெல்லாம் வச்சு ஆற்றுல விட்டுறணும். இதை மோஸ்ட்லி ஆறு கடந்து எல்லை கடந்தெல்லாம் இந்த கொழுக்கட்டையே எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. இதெல்லாம் அந்த வடிவங்கள் ஏழு அண்ணன்மார்கள் அதில் அந்த கொழுக்க அம்மிக்கல் குடக்கல் விறகு ராட்டி இந்த கபட்டை ஔவையார் பாட்டி அந்த விஷயங்களெல்லாம் செஞ்சு நாங்கள் சாமி கும்பிட்டோம். மெயினாக இது வந்து இந்த சில வீடுகளில் வந்து கும்பம் ஒரு செம்பில் வந்து தண்ணீர் விட்டு கும்பமாக நம்ம வந்து தேங்காய் வச்சு ஔவையாரை ஆகாவனம் செஞ்சு சாமி கும்பிடுவாங்க. பட் நாங்கள் அந்த மெத்தடில் ஃபாலோ நாங்கள் அந்த கும்பம்லாம் செய்ய மாட்டோம். இந்த விஷயங்களை செஞ்சு நாங்களும் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் தொடர்ந்து செய்யலாம். இந்த விஷயங்கள் இந்த கஸ்டம்ஸ் ஃபாலோ பண்ண வீடுகளில் தெரியும். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மெத்தடில் செய்வாங்க. ரொம்ப சிறப்பான ஒன்று, பெண்கள் மட்டும் தன்னோட குடும்ப நலனுக்காக செய்யக்கூடிய ஒரு விரதம். அவசியம் செய்யுங்க. வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.